मुखम पात विणिलाड़ तड़ पात वोग சித்திரத்து சோல முத்துமணி மால மொத்தத்தில தாரே குத்தமென்ன மானே வண்ணமாய் வானவில் இந்நூல் எடுத்து வாரு விண்ணில மீன் புடிச்சு சேலதச்சு தார. மலேசியா வாசுதேவன் அவர்களின் மகன் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் நுழைந்தவர்தான் யுகேந்திரன். நடிகர் பாடகர் என கலக்கி வந்த இவர் ஒரு கட்டத்தில் சினிமா பக்கமே காணவில்லை. 2001 வெளிவந்த பூவெல்லாம் உன்வாசம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன்பின் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த இவர் குறிப்பாக விஜயுடன் நிறைய படங்களில் நடித்துள்ளார். படங்களை தாண்டி ஒரு பாடகராக இதுவரைக்கும் 600 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாராம். சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலூர் நிம்மதி. நான் முழுதும் பார்வையிலான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற கேளடி கண்மணி பாடகன் சங்க வெளிநாட்டில் செட்டிலாகி இருந்த யுகேந்திரன் இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் சீசன் 7 கலந்து கொண்டிருக்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன் யுகேந்திரன் தனது சினிமா பயணம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அவர், நான் பாடிய பாடல்கள் பலருக்குமே தெரியாது, நான் பாடி முடித்த பிறகு ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தால் வேறொருவரை பாட வைத்து அவர் பெயரை போட்டு வெளியிடுகிறார்கள். இது சினிமாவில் நடக்கும் சகஜமான விஷயம்தான். சூர்யா நடித்த காக்க காக்க படத்தில் என்னை கொஞ்சம் மாற்றி பாடல் நான் தான் பாட வேண்டும், ஏதோ சில காரணங்களால் தவறவிட்டேன். அதேபோல் தனுஷ் நடித்த புதுப்பேட்டையிலிருந்து சரவணன் படத்திலும் புதுக்கோட்டை சரவணா என்ற பாடலை நான் பாடிவிட்டேன். அதற்கு பிறகுதான் வேறொருவரை வைத்து அந்த பாடலை பாடி வேறொருவரை ஹம்மிங்கை மட்டும் அந்த பாடலில் வைத்திருந்தார்கள். அப்படி நிறைய பாடல்கள் நான் பாடி வேறொரு பெயரில் வந்திருக்கிறது. இதுபோல் சினிமாவில் பல எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்துள்ளன என பேசியிருக்கிறார் யுகேந்திரன். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய், ஆரறிவோடு உயிரது கொண்டே இளமறிவாக காதல் வர கண்டேன். இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய், அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.